இன்னைக்கு நம்ம டாக்டர் சிலம்பரசனுடைய பிறந்த நாள். இந்நிலையில் இப்போ துபாயில் இருக்க சிம்பு தன்னோட பிறந்த நாளை அங்கே தான் கொண்டாட இருக்காராம். அவர் துபாய் போனதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் அரசு சிம்புவுக்கு கோல்டன் விசா கொடுத்துருக்காங்க. துபாய் அரசோட கோல்டன் விசாவை பெறுவதற்காகத்தான் சிம்பு துபாய் போயிருக்காரு. இதை கேட்ட சிம்பு ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. சமீபத்தில் வெளியான மாநாடு படத்தோட வெற்றி, டாக்டர் பட்டம், பல பட வாய்ப்புகள்னு சிம்புவுக்கு பல வெற்றிகள் தேடி வந்துட்டுருக்க நிலையில் இப்போ அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு துபாயில் கோல்டன் விசா கிடச்சிருப்பது அவரோட ரசிகர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கு. மேலும் இந்த விருதை மோகன்லால், மம்முட்டி, துல்கர் சல்மான், த்ரிஷா உள்ளிட்டோர் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம சிலம்பரசனும் கோல்டன் விசாவை வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிம்புவோட பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று இரவு 11:52 பத்து தல திரைப்படத்தோட கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பத்து தல டீம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. சொன்னபடியே அந்த கிளிம்ஸ் வீடியோவையும் ரிலீஸ் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, கிளிம்ஸ் வீடியோ வேறு லெவலில் தான் இருக்குது. பத்து தல படத்தில் சிலம்பரசன் வந்து ஏஜிஆர் அப்படின்ற கேங்ஸ்டர் ரோலில் நடித்து அசத்தி இருக்காரு. அதுவும் அந்த ஹெலிகாப்டர்லேருந்து வர்ற சீன்லாம் செம மாசுன்னு தான் சொல்லணும். வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தில் இருந்தும் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு சிம்புவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க வெந்து தணிந்தது காடு படக்குழுவினர்.